ఉద్భవంద్రవంతం. శిఖయాశేఖరిణం పతిమ్యతీనాం అస్మద్గురుపరంపరాయ మహ సన్నిర్ధారణ అణీయమాధికరణం ప్రదేశ ముడിച്ചിട്ടോ. ഇനി പ്രധാനാധികരണം, പ്രധാനാധികരണം ഇല്ല, പ്രധാനാധികരണം ഡിഎ தான் போடணும், ഡിഎച്ച്എ கிடையாது. பிரதான தரது அப்படின்னு அர்த்தம். இங்க உபாசனங்களை பண்ணச்சு எப்படி பண்ணணும், அதாவது குணங்களை அனுசந்தானம் பண்ணணும். குணங்களை அனுசந்தானம் பண்ணச்ச பகவான எப்படி சேர்த்து சொல்லணும் அப்படின்னு, அதாவது என்னன்னாக்க உபாசனம் பல விதங்கள் இருக்கு. பிரம்மஸ்வரூபத்தை உபாசிக்கிறது, பிரம்ம குணங்களை உபாசிக்கிறது, எல்லாமே இருக்கு. இப்போ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றோம். இதுல சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம், ஆனந்தத்துவம், இந்த அஞ்சு திருக்கல்யாண குணங்கள் தான் சுரூப நிரூபக தர்மங்கள். அவைகள் சுரூபத்தை அனுசந்தானம் பண்றதுன்னு ஒரு சொல்றோம். இங்க எப்படின்னாக்க அந்த மாதிரி இல்லை. இப்ப தஹர வித்தியன் இருக்கு, தஹராகாசமான பரமாத்மாவையும் உபாசிக்கணும், அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. இப்போ உபாசிக்கிறது எப்படி சொல்ற, எப்படி உபாசிக்கிறது, ஒவ்வொரு குணத்தையும் அனுசந்தானம் பண்ணச்ச அது தனி, பெருமாளை உண்டி உபாசனம் பண்ணச்ச அது தனி. அத மாதிரியா முதல்ல பெருமாளை உபாசிச்சிடணும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும். இப்படி ஒவ்வொரு திருக்கல்யாண குணங்களை உபாசிக்கச்ச அப்ப பகவானுடைய சுரூபத்தையும் சேர்த்து உபாசிக்கணுமா அல்லது வேண்டாமா? அதாவது பகவான் சகராகாசம் பகவான் அப்படின்னு சொன்னாக்க பெருமாள், அந்த பெருமாளை வந்து உபாசிக்கிறோம், அதை முதல்ல உபாசிச்சிருந்தோம். அதன் பிறகு அந்த பிரம்ம வித்தியில எந்த திருக்கல்யாண குணங்களை உபாசிக்கும்படியா சொல்றீங்களோ அந்த திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும். உபாசிக்கும் பொழுது முதல்லயே பெருமானுடைய சுரூபத்தை உபாசிச்சாச்சு. இப்ப திருக்கல்யாண குணங்கள் இருக்கோ அவைகளை உபாசிக்கும் பொழுது அந்த சுரூபத்தை சேர்ந்து உபாசிக்கணுமா அல்லது சுரூபம் ஏற்கனவே உபாசிச்சாச்சு வெறும் திருக்கல்யாண குணத்தை வண்டி உபாசிச்சா போரும், அப்படியா? அந்த மாதிரி சந்தேகம் வந்துடுறது. ஏன் அப்படின்னாக்கா அங்க வாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா தஸ்மிஞ்சதந்தஸ்துபாசிதவ்யம் தத்வாபிஜிஜாசிதவ்யம் அப்படின்னா இருக்கு. தஹராகாசனான பரமாத்மாவை உபாசிக்கணும், அவன் உள்ளே என்னென்ன இருக்கோ அவைகளையும் உபாசிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதுல ரெண்டுத்தையும் இருக்குது, பரமாத்ம சுரூபத்தையும் உபாசிக்கணும், தஹராகாசத்தையும், அவனுடைய திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும். இவ்வளவுதான் இடையுது. ஆனால் இது எப்படி உபாசிக்கிறது அப்படின்றத பத்தி இந்த உபநிடத் வாக்கியங்கள் ஸ்பஷ்டமா சொல்லல, அதனால சந்தேகம் வந்துடுறது. இந்த குணங்களை தனியா உபாசிக்கணும், பரமாத்ம சுரூபத்தை தனியா உபாசிக்கணும், பரமாத்ம சுரூபத்தை தனியா உபாசிச்சாகணும், அது உண்மை. பகவான அந்த தஹராகாசத்தை தனியா உபாசிச்சிடணும், அது உண்மை, அது சரிதான். அதன் பிறகு திருக்கல்யாண குணங்களையும் உபாசிக்கணும், அனுசந்தானம் பண்ணணும். அந்த சமயத்துல பரமாத்ம சுரூபத்தோடு சேர்ந்து உபாசிக்கணுமா அல்லது பரமாத்மாவை மட்டும் முதல்ல உபாசிச்சுட்டதுனால திருக்கல்யாண குணங்களை இப்ப தனியா உபாசிங்கோ அப்படி சொல்லணுமா? அந்த மாதிரி சந்தேகம் வந்தது. இதுக்கு பூர்ணபக்ஷியினுடைய அபிப்பிராயம் எப்படி இருக்குன்னாக்க திருக்கல்யாண குணங்களை தனியா உபாசிங்கோ. ஏன் அப்படின்னாக்க பரமாத்மாவை தான் முதல்லயே உபாசிச்சாச்சே, எம்பெருமானுடைய சுரூபத்தை முதல்லயே உபாசிச்சாச்சு, முதல்லயே அதை உபாசிச்சுட்ட உடனே
இப்ப தனியா இதை உபாசிக்க வேண்டிய பிரமேயம் என்ன? சர்வாத்ம சுரூபத்தை ஏற்கனவே ஆயிடுச்சு, உபாசிக்கப்பட்ட சுரூபத்தை திருப்பி உபாசிக்க வேணாம். குணத்தை சொன்னாக்க குணங்கள் கூட சொல்லப்பட்டதா ஆயிடும். ஒருத்தன சொல்றான் இவன் தேவதத்தன், இவன் தேவதத்தன் சொல்லியாச்சு, சொல்லிட்டு அதன் பிறகு இவன் நல்லவன், இவன் இளைஞன், இவன் சோப்பா இருக்கான், இவன் நிறைய படித்தவன் அப்படின்னு சொல்றோம். இப்ப சொல்லச்ச முதல்ல தேவதத்தனுடைய சொல்லியா எடுத்தோம். இப்போ தேவதத்தன் நல்லவன், தேவதத்தன் சோப்பா இருக்கான், தேவதத்தன் படித்தவன், தேவதத் ஒவ்வொரு வாட்டியும் தேவதத்தன் சொல்லணுமா? அதான் முதன்மைய சொல்லியாச்சு. முதன்மைய சொல்லியாச்சதுனால தனியா சொல்ல தேவையில்லை, ஏற்கனவே உபாசிச்சாச்சு. பரமாத்ம சுரூபத்தை முதன்மைய உபாசிச்சாச்சு. அதனால வெறும் திருக்கல்யாண குணங்களை தனியா உபாசிச்சா போதும். அதனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து உபாசிக்கணும்ன்றது கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷிகள் சொல்ற. இப்போ அதற்கு சமாதானம் இந்த அதிகரணத்துல சாதிக்கப்படுறது. என்ன சாதிக்கிறார் சூத்திரக்காரர் அப்படின்னாக்க, பரமாத்ம சுரூபத்தோட சேர்ந்துதான் இதை உபாசிக்கணும் திருக்கல்யாண குணங்களை. இவ பாருங்க, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. அங்க சத்திய சப்தத்தினால என்ன சொல்லப்பட்டது? சத்தியத்துவம் குணம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. சத்தியத்துவம் என்கிற குணத்தை உடைய பகவான், ஞானத்துவம் என்கிற குணத்தை உடைய பகவான், அனந்தத்துவம் என்ற குணத்தை உடைய பகவான். ஏன்னா பிரம்மசப்தம் இருக்கு அங்க. அதனால நீங்க எந்த குணவாச்சி சப்தத்தை சொன்னாலும், குணத்தை சொல்லுகிற சப்தம் எதை சொன்னாலும் அது குணி பர்யந்தம் போகணும். அன்னைக்கே சொல்லிட்டோம் அதெல்லாம். பகவத் குண தர்ப்பணம்னுட்டு பராசரப்பட்ட விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சாட்சியிருக்கேன். என்ன அர்த்தம்? ஒரு சப்தம் சொன்னாக்க, பெருமானுடைய திருநாமங்களை சொன்னாக்க, பெருமானுடைய திருக்கல்யாண குணம் சொல்லப்பட்டதா இருக்கு. அந்த திருக்கல்யாண குணத்தை உடைய எம்பெருமான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனாலதான் பகவத் குண தர்ப்பணம்னு பேர் வச்சுட்டு பராசரப்பட்டர் தன் தான் அருளியே சகஸ்ரநாம பாஷ்யம். அதனால ஒரு சப்தத்தை சொன்னாக்க அந்த சப்தத்துக்கு அந்த குணத்துக்கு, குணத்தை சொல்லுகிற சப்தம் கூட பரமாத்ம பரியந்தம் தான் போகணும், குணி பரியந்தம் போகணும் எதுவா இருந்தாலும். அதனாலதான் சொல்றோம், அது சோப்பா இருக்கு அந்த கடத்தை எடுத்து வாங்கினா ஒருத்தன், சோப்பா இருக்கிற கடத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னாக்க, கடத்துல அந்த சோப்புடனும் சேர்ந்து இருக்கு, அது தனியா பிரிச்சு எடுத்துனா எடுத்து முடியுமோ? அது முடியாதது. அதனால எந்த குணத்தை சொன்னாலும் அது குணி பரியந்தம் போகணும். இத வந்து மீமாம்சகால் நிர்ணயம் பண்ணிட்டு போயிட்டா, அவா ஒரு மாதிரி நிர்ணயம் பண்ணா, எவரமான என்ன பண்ண, அதுக்கு அருணாதிகரணே பேர் இருக்கு. சோமயாகம் பண்ணணும், சோமயாகம் பண்ணச்சு ஜோதி சோமயாகம் பண்ணணும், சோமயாகம். அப்போ சோம கொடி சோமலத்தா அதை வாங்கணும். அது எத்த கொண்டு வாங்கறது? சில பேர் ரூபாவை கொடுத்து வாங்குவா, அதனா அதனா கிடையாது. வாக்கியம் என்ன சொல்லிடுச்சோ அப்படின்னாக்க, அருணையா பிங்காட்சியா ஏகஹாயின்யா கவா சோமம் கிரீணாதி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதுல பாருங்க, பிங்காட்சி பழுப்பு நிற கண்களை உடையது, ஏகஹாயின்யா ஒரே வயசு, ஒரு வயசு ஆன, கவா பசு பசுமாடு, பசு கண்ணுக்குட்டி, ஒரு வயசான பசு பசுமாடு. இது மூணு சொல்லிட்டான். இப்போ பசுமாடு அது ஒரு வியக்தி, அப்புறம் அந்த பசுமாடுக்கு ஒரு வயசு ஆயிருக்குன்னு சொல்லிட்டோம், ஒரு வயசு ஆயிருக்கணும், அது பழுப்பு நிற கண்களோட பொருணதா இருக்கணும். மூணு சொல்லியே எடுத்து தட்டிக்கணும்னு பதம் இருக்கு, அருணையா அப்படின்னு சொல்லி எடுத்து. அருணையான்னா என்ன அர்த்தம்? வெறும் சிகப்பு நிறம் அப்படின்னு அர்த்தம். சிகப்பு நிறம் அப்படின்னு தான் அர்த்தம். அது இப்போ சிகப்பு நிறத்தை கொண்டு சோமலத்தைய வாங்கு அப்படின்னு அர்த்தம் பண்ணா எப்படி அர்த்தம் வருது? ஏன்னா வெறும் சிகப்பு கொடுத்து வாங்க முடியும், சிகப்பை தனியா பிரிக்க முடியாது.
அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னாக்க, நீ வம்சக சகப்பு நிறம், அங்க சகப்பு நிறம்ன்றதுக்கு சகப்பு நிறம் தான் அர்த்தம். ஆனா அங்க மீதி இருக்கிற பதங்கள்லாம் இருக்கு பாருங்க, சொற்கள்லாம், அவைகள்லாம் என்ன பண்ணுது, பசு கவா பசுமாட்டால, ஏகாயின்யா பூர்வயதை உடைய பசுவால, பழுப்பு நிறக்கங்களை உடைய பசுவால, அப்படின்னு ஒரு திரவியத்தை சொல்லிடுத்தும், ஒரு வஸ்துவை சொல்லிடவே இந்த இது வந்து என்ன பண்றது, சோப்புன்றது அந்த பசுமாட்டுல அன்வயிச்சிடும். இப்படி சொன்னா என்ன ஆகும்னா, சோப்பா இருக்கிற மாடு அப்படின்னா வெளுப்பான மாடு, கருப்பான மாடு, இல்ல கலந்து இருக்கிற மாடு, அதெல்லாம் தள்ளி விட்டாச்சு, சோப்பான மாடு உண்டிதான் எடுத்துக்கணும். பிங்காட்சியா அப்படின்றதுனால பழுப்பு நிற கண்ணு தான், கனகரையில் இருந்தது நீலகர கண்ணு இருந்ததுன்னா அதை எடுத்துக்கூடாது அப்படின்னு நான் எடுத்தோம். ஏகாயின்யா ஒரே வயசு தான் இருக்கணும், மேல 2 வயசு 1.5 வயசு தான் ஆனா அந்த பசுமாட்டை எடுத்துக்கூடாது. இப்படி திரவிய பரிச்சேதம் பண்றது, திரவியத்தை ஒரு அளவுல கொண்டு வருது. இன்னும் எப்பயாவது கொண்டு எந்த பசுமாட்டை கொடுத்தும் வாங்கிட்டு கூடாது, ஆனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால அருமையாடுறதுக்கு வெறும் சோப்பு தான் அர்த்தம். ஆனால் அந்த சோப்பு நிறமானது பசுமாட்டுல அன்வயிச்சிருவோம்னு பூர்வீக வம்சங்க அர்த்தம் சொன்னோம். நம்ம பட்சிகாரம் என்ன பண்ண அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. அது சொன்னா வெறும் சோப்பு நிறம்ன்றது அதுல அன்வயிக்கிறதுன்னு சொல்லாத, நீ குணத்தை சொன்னாலும் சரி குணத்தை தனியா பிரிக்க முடியாது. ஒரு புனிய விட்டுட்டு குணியிலிருந்து குணத்தை தனியா பிரிக்கவே முடியாது. அதனால அந்த குணியினிடத்தில் இந்த குணமானது சேர்ந்துதான் சொல்லும், குணம் தனியா நிற்க. அதனால விசிஷ்டவாசி விசிஷ்டைகார்த்தம் எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது விசிஷ்டமான அர்த்தத்தை தான் சொல்லும். அது எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னாக்க, எந்த வஸ்துவை சொன்னாலும் பரமாத்மா பயந்து போகணும், அதுதான் அர்த்தம் அப்படின்னுட்டு பாஷ்யகாரன் சாதிக்கிறார். இது நாங்க சொல்லல, உபநிடதம் என்ன சொல்லி கொடுத்து, அனேன ஜீவேனாத்மனானு பிரவிஷ்ய நாம ரூபே வியாகரவாமின்னு சொல்லி கொடுத்தோம், அனுப்பிரவிஷ்யன்னு சொல்லி கொடுத்து. அதே மாதிரி சோ காமயத்தாம் பிரஜாயேதி இலக்கும் சர்வமசித்த அப்படின்னு சொல்லி ததேவானு பிராவிஷத்து ததனு பிரவிஷ்ய சச்சத்தியா பகத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதாவது எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு எல்லாத்து உள்ளயும் அந்தராத்மாவே உள்ள உட்கார்ந்து கொடுத்தான் போய் இந்த பரதேயத்தை அப்படி உட்கார்ந்துருது. அது ஏன் உட்காந்துருக்கு தெரியுமா, சுதப்பிரகாசியாச்சாரி வியாக்கியானம் பண்றதுக்கு, அந்த பரமாத்மாவுக்கு ஆசையம் எல்லா சப்தங்களும் தன்னையே சொல்லணும், எல்லாம் தன்னுடையது தன்னையே சொல்லணும். சராச்சரம் அச்சீகர சரண பங்கஜயனாங்கிதம் எல்லாத்தையும் பெருமாள் வந்து முதல போட்டு வந்துட்டேரும் திருவடியினால் திருவிக்கிற பகவத்தான் எடுக்கச்சு அத்தனையும் எந்து இதெல்லாம் என்னுடையது, என் சம்பந்தம் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லணுமா. அதுக்கோசம் இந்த பெருமாள் வந்து திரைக்கரமாவதார் எடுத்து எல்லாத்தையும் பண்ணினார் அப்படின்னு சொல்ற அங்க வந்து தேசியம் சாதிக்கிறார். அத மாதிரி ஒவ்வொரு வஸ்துவிலையும் உள்ள போயிடுறதுன்னு அர்த்தம். ஆகையினால ஒரு குணத்தை சொன்னாக்க அது குணி பரியந்தம் சொல்லணும். அதனால இப்படி வந்து தேவதத்தன் இளைஞன், தேவதத்தன் நல்லவன், தேவதத்தன் சோப்பு அப்படின்னு சொன்னாக்க, அப்ப தேவதத்தன் தேவதத்தன் சொல்றமான்னு நீ கேட்ட, தேவதத்தன் சொல்லதான். ஆனா நாங்க என்ன நம்ம சொன்னோம், அவன் சோப்பா இருக்கான், அவன் நல்லவன், அவன் இளைஞன், அந்த அவன்றது ஒரு சப்தம் இருக்கும் இல்லையோ, அது தேவதத்துவான்னு குறிக்கிறது. அந்த மாதிரிதான் இங்கேயும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ற பாஷ்யக்காரர், அதாவது சூத்திரகாரன் திருவள்ளுமாக, இங்க வாக்கியங்கள் எப்படி இருக்குன்னாக்க, பரமாத்மா 8 குணங்களை உடையவன் சொல்றது, சொல்லச்சு எப்படி சொல்லிச்சு, ஏஷ ஆத்மா இந்த ஆத்மா சர்வேஸ்வரன் அபகத பாப்மா, பாபங்கள் அற்றவன், பாபங்களுடைய சம்பந்தமே அற்றவன், அபகத பாப்மா விகரஹா முதுமையே அற்றவன், எல்லாம் எப்படி சொல்றது பாருங்க,
அந்த குணத்தை ஒண்டி சொல்லல, அந்த குணத்தோட சேர்ந்த பரமாத்ம பரியந்தம் இந்த அர்த்தத்தை சொல்லிட்டு போறது. குணத்தோட சேர்ந்த பரமாத்ம பரியந்தம் இது போறது. அதனால அந்த மாதிரி இந்த இடத்துல அர்த்தம் பண்ணணும். அது வெறுமை இதுவாகவே சொல்லலது. ஆகையினால இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் எடுத்துட்டு உள்ளோம். ஒரு குணம், அந்த குணத்தை உடைத்தல், அதாவது அதை வந்து அதை இருக்கணும் அந்த இடத்துல, அது உடனேன்னு சொல்ற மாதிரி அது. அதுக்கப்புறம் அதை உடையவன் யார் மூணு சொல்லணும். ஒரு குணத்தை சொல்லணும், அந்த குணத்தை உடைத்ததா இருத்தல், அதை உடையவன் யார் அப்படின்னு மூணு சொல்லணும். இப்படி மூணு சொன்னாக்க எல்லாம் சரியா அமையிறது. அதனால இத வந்து சூத்திரகாரருடைய திருவுள்ளமாக எம்பெருமானார் சாதிக்கிறார். ஆகையினால இப்ப என்னாச்சு, அபகட பாபமா அப்படின்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம், பாபங்கள் அற்ற தன்மை, இது குணம். பாபங்கள் அற்ற தன்மையை உடைத்ததா இருத்தல், இது ரெண்டாவது ஸ்டேஜ். மூணாவது ஸ்டேஜ் தான் பாபங்களை, பாபங்கள் அற்ற தன்மையை உடையவன் அப்படின்னுட்டு முடியணும். இப்படி மூணும் சேர்ந்து இந்த பரமாத்மா கிட்ட அன்மையிக்கணும். இந்த குணங்கள், இந்த எட்டு குணங்கள் சொன்னாக்க இந்த எட்டு குணங்களும் அததான் சொல்றது. எட்டு குணங்களும் இப்படி பகவானுடைய, பகவான சொல்லிச்சா அவன் அத்தனை இந்த குணங்களை உடையவன் அப்படின்ற பரியந்தம் போகணும், அது சொல்றது. அந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும். அதனால இன்னொன்னு வந்து சுரூபத்தை முதல்லயே பண்ணிட்டோம், வாஸ்தவம் தான். சுரூபத்தை முதல்ல சொன்னாலும் இப்பவும் அந்த சுரூபத்தை சொல்லி சொல்லி சொல்லணும். இது வந்து எப்படின்னாக்க இந்த உபநிஷத்துலாம் இந்த மாதிரிதான் ஒரு அழகா ஒரு கதியில போகும். எல்லாம் ஒரு பதத்திலேயே சொன்னா போறோம். அஹோராத்ரே பார்ஸ்வே அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். அங்க உபநிஷத்து வாக்கியம், புருஷத்து வாக்கியம். ஹ்ரீ அப்படின்றதுனால பூபிராட்டி, ஸ்ரீ அப்படின்றதுனால பிராட்டி, பெரிய பிராட்டி. இவ ரெண்டு பேரும் உனக்கு பத்தினிகளா இருக்க அஹோராத்திரம் தெரியாம இருக்க அப்படின்னு அர்த்தம். வாக்கியம் பாருங்க, லக்ஷ்மிஷ்ட ரெண்டு சிக்காய் அதுக்கு. ஒரு சா சொன்னாலே பூபிராட்டியும் பெரிய பிராட்டியும் உனக்கு எப்பொழுதும் தெரியாத பத்தினிகள் அப்படின்றது ஒரு சகாரத்தினாலேயே போருமே. சா அப்படின்னா சமுச்சயம், சேர்த்து சொல்றது. பிராட்டியும் பெரிய பிராட்டியும் பூபிராட்டியும் இந்த ஒண்ணு போறோம். ஆனா இங்க ஸ்ரீஷ்ட லக்ஷ்மிஷ்ட அப்படின்னு ரெண்டு சகாரம் இருக்கு. ஏன் அப்படின்னா இது வேதம், வேதனுடைய ஸ்டைல் தனிய ஷைலி அது. அந்த சைலியை யாராலையும் உடைக்கவே முடியாது, ரொம்ப அழகானது. அதனால அந்த கிரமத்துல இங்கேயும் ஒரு கல்யாண குணங்களை சொல்லச்சு இது மாதிரிதான், ஒரு சுரூபத்தோட சேர்ந்துதான் அதை அனுமதிக்கணும். அப்படிதான் அனுசந்தானம் பண்ணணும். இப்படி அனுசந்தானம் பண்ணாதான் இந்த உபாசனமானது பூர்த்தி ஆகும். இன்னொன்னு, ராஜாக்களை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, ஏ மகாராஜாவே, அந்த மகாராஜா சக்கரவர்த்தி, பூபதி, நிருபதி, பிரதிதிபதி, இந்த மாதிரி பதங்களை அடிக்கடி போட்டுட்டே இருக்கணும் அவளுக்கு. ஏன்னா ஸ்தவப்பிரியார், ஸ்தோத்திரம் பண்ணாதான் அவளுக்கு தான் பிடிக்கும். இவன் சர்வேஸ்வரன், சகசரநாமம் சொல்றது ஸ்தவ்ய ஸ்தவப்பிரிய ஸ்தோத்திரம், ஸ்தவ்யஹ ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன். ஆனா ஸ்தவப்பிரியா அவனுக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணா பிடிக்குமா, எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணாதான் பிடிக்கும்ன்றான். அவன் ஸ்தவப்பிரியா ஸ்தோத்திரமாவே இருக்கான். அவன் ஸ்துதஹ ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவன், ஸ்தோத அவன் தான் ஸ்தோத்திரம் பண்றவனே, அதான் நம்மளெல்லாம் பண்ணி வைக்கிறவன் அவனே. இதுல பாருங்க, இந்த ஸ்தவப்பிரியா ஸ்தவ்யனாகவும் இருக்கான், ஸ்தவப்பிரியனாகவும் இருக்கான், ஸ்துதனாகவும் இருக்கான். மூணு விஷயம்,
ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், ஸ்தோத்திரம் பண்ணப்பட வேண்டியவன் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்றது பிடிக்கும், உனக்கு பிரியமா இருக்கு அவனுக்கு, அவன் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டான். அதனால இப்ப சௌப்ரியனா இருக்கானோ இல்லையோ, அப்படிப்பட்டவனுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ணதான் அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ண பண்ண நமக்கு புண்ணியம் வரும், பாபங்கள் போகும், அதனால நல்ல புத்தி வந்து உபாயத்தை நுட்டிப்போம். பகவான் சர்வபலப்பிரதனா இருக்கிறதுனால அனைத்தும் நமக்கு கிடைச்சிடும். அதுதான் நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுனால அவனுக்கு என்ன ஆனந்தம், அவனுக்கு என்ன ஆனந்தம்னா நம்ம திருப்பி அவனோட சேர போறமே அதுதான் அவனுக்கு ஆனந்தம். திருப்பி அவனுடைய திருவடிவாரத்துல நம்ம நிழல், அந்த நிழல நம்ம இழைப்பாற போறோம், அது அவனுக்கு ஆனந்தம். நம்ம கிட்ட வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், சம்சாரத்துல இருந்து விலகி வாங்குவேன் அப்படின்னு அவனுக்கு ஆனந்தம். அதுதான் அவனுக்கு அந்த தோழமையை தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. ஆகையினால இவன் ஸ்தவப்பிரியனாக இருக்கான் அப்படின்னு அங்க சொல்றது இந்த சகசரநாமமே. அது அதனால இப்ப நீங்க சொல்லிச்ச ஒவ்வொரு திருக்கல்யாண குணம் அதனுடைய சுரூபம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லிட்டு போனாக்கா அது சரியா அமையறது. அவனுக்கும் சந்தோஷம், நமக்கும் ஆனந்தம். பகவானை எப்பொழுதும் நம்ம தியானிச்சுட்டே இருக்கோம், சுரூபத்தோட திருக்கல்யாண குணங்களோட சிறு செயல்களோட எல்லாத்தையும் நம்ம வந்து அனுசந்தானம் பண்ணிட்டே இருப்போம். அதனால அபகத அங்க உபநிடத வாக்கியம் அப்படிதான் சொல்லிடுச்சு, அபகத பாத்மா விஜரஹா, அதாவது முதுமையற்றவன், பாபமற்றவன், தாகமற்றவன், பசியற்றவன், அந்த மாதிரி சோகமற்றவன்னா வரிசையா சொல்லிட்டு போறது. இப்படி எல்லா குணங்களையும் உடையவன் அவன் அப்படின்னு அவன் சுரூபத்தையே சேர்த்துதான் சொல்றது. அதனால தகரகா இத மூணு விதமா சொல்லணும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு பரமாத்மாவனுடைய சொரூப நிரூபக தர்மங்கள், அவைகளை எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணணும். அது முதல்வது. ரெண்டாவது இந்த தகராகாசன் இங்க உபாசியன், அதையும் அனுசந்தானம் பண்ணணும். ரெண்டு. மூணாவது இந்த தகராகாசன் அவனுக்கு எத்தனை கல்யாண குணங்கள், அவனை பார்ப்பான் இது மாதிரிலாம் சொல்ல முடியும் இவைகள். அதனால இந்த மூணு. அதனாலதான் அன்னைக்கே சொல்லச்ச என் குணத்தோன் அப்படின்னு பெருமாளுக்கு பேரு. எட்டு குணங்களையும் உடையவன் வாக்கியம் அப்படிதான் சொல்லிட்டு எடுத்து, எட்டு குணங்கள் அவனுக்கு இருக்குன்னு சொல்லல, எட்டு குணங்களை உடையவன் சொல்லிட்டு அவனுக்கு இருக்குன்னு சொல்றதுக்கும் அதை உடையவன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன்னா தர்மியில வந்து முடியணும், தர்மியில வந்து முடியாத அபாரம் உபநிடஸ்வரர் எடுத்தோம். ஏஷா இந்த ஆத்மா சர்வாந்தர்யாமியான பரமாத்மா அபகத பாத்மா வஜ்ரோ மத்யோ விஷோகா விசிகித்ஸா அப்படின்னு சொல்லி கொடுத்து. அதனால இந்த வாக்கியமானது ஒவ்வொரு குணத்தை உடையவனாக தான் எந்திரமான காட்டி கொடுக்கிறது. அதனால முதல்ல சுரூப நிரூபக தர்மங்களை அனுசந்தானம் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வித்தியில எது சுரூபம், தகராகாசங்கிறது சுரூபம், அதை அனுசந்தானம் பண்ணணும். அதன் பிறகு அபகத பாத்மா தகரகா, அல்லது தகரகா அபகத பாத்மா, தகரகா விஜரகா, தகரகா விசிகித்ஸா, தகரகா விசோகா, இப்படி ஒவ்வொரு திருக்கல்யாண குணத்தை சொல்லச்சு தகரகா அப்படின்னு சுரூபத்தை சொல்லி இந்த அபகத பாத்மாவா இருக்கான் தகரன் தகராகாசன், விஜரனா இருக்கான் தகராகாசன், விசோகனா இருக்கான் தகராகாசன், இந்த மாதிரி சொல்லணும். சரி இந்த மாதிரி வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னாக்கா சந்தர்ஷகாண்டம் பேர் மீமாம்ச, மூன்று மீமாம்சைகள் இருக்கு. கர்ம மீமாம்சா, தேவதா மீமாம்சா, பிரம்ம மீமாம்சான்னு மூணு விதம். நம்ம பிரம்ம மீமாம்சை சேவிச்சுட்டு இருக்கோம். கர்ம மீமாம்சா 12 அத்தியாயங்கள், நடுவுல தேவதா மீமாம்சா சங்கர்ஷ காண்டம் அதுக்கு பேரு. இத வந்து ஜெய்மினியே பண்ணிட்ட அப்படின்ட்டு வந்து காசகிருஷ்ணன் மாறிட்டு சொல்றாரு. அதே பராசர பட்டர் தத்தரத்னாகரன்ற ஸ்ரீகிருத்திகள்ல ஜெய்மினி பண்ணிட்ட இல்ல காசகிருஷ்ணன் ஜெய்மினி பண்ணினு சொன்ன. இது வந்து இவர் வந்து பராசரப்பட்டு தத்தரத்னாக்குறோன்ற கிரந்தத்துல காசகிருஷ்ணன் பண்ணதான் சொல்றாரு.
இப்படி ரெண்டு விதமா இருக்குது. விருத்தி கிரந்தேது தெய்வன் விபரசிதையா சோரசாத்தியாய் பாத்தியா உபாத்தா. விருத்தி கிரந்தத்துல போதாய நர்த்தி, அதுல ஜெய்மினிதான் பிறனதாக சொல்லியிருக்கார் போதாயனர். ஆனால் தத்துவரத்னாகரத்துல பராசரப்பட்டர் என்ன சொல்றாருன்னாக்கா, காசகிருஷ்ணன் சொல்லிட்டாரு, சங்கரக காசகிருஷ்ண பிரபவேதிகதம் தத்துவ ரத்னாகரோக்தின்னு. எப்படி அது எப்படியோ ஒண்ணு, அந்த நாலு அத்தியாயம், அந்த நாலு அத்தியாயம் கிடைக்கல, அங்கங்க ஏதோ கிடைச்சிருக்கு அவ்வளவுதான். தேசிகன் காலத்திலேயே கிடைக்கல அப்படின்னு தேசிகன் சாதிக்கிறார், கிடைக்கல. அது வந்து இப்ப சமீபத்துல ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம ஆண்டவன் விஷமுஷ்டம் பெரிய ஆண்டவன் அவருக்கு ஏதோ ஒரு புத்தகம் கிடைச்சது. அந்த புத்தகம் வந்து சங்கரர காண்டம் அப்படின்னு இருந்தது. அத பப்ளிஷ் பண்ணிட்டார் ஆண்டவன், அதை போட்டிருக்க. அது அத வந்து தேசிகன் சாதிக்கிற விஷயமோ பாட்சிக்காரர் சாதிக்கிற விஷயமோ அதுல இல்லை இல்லை. ஆனா அது சங்கரர காண்டம் புஸ்தகம் அப்படின்னு இருக்காது. அதனால இப்போ அந்த சங்கரக காண்டத்துல ஒரு விஷயம் சொல்றது, என்ன சொல்றதுன்னாக்க, ஒரு யாகம் பண்றோம். ஒரு யாகம் பண்ணச்ச அதுல வந்து இந்திரன் தான் தேவதை, இந்திரன் தான் அதுல தேவதை. ஆனால் அங்க எப்படி அங்க வாக்கியம் சொல்லி வச்சிருக்கு அப்படின்னாக்க, இந்திராஜ ராஜ்ஞே இந்திரன், அந்த ராஜாவான இந்திரனை குறித்து, ராஜாவான இந்திரனை குறித்து புரோராசத்தை சமர்ப்பிக்கணும். 11 கபாலங்கள், கபாலம்னாக்க நம்ம சின்ன மடக்கு மாதிரி இருக்கும், முன்னாளானது, அதுல சமர்ப்பிக்கணும். முதல்ல இப்படி சொல்லிடுச்சு, இந்திராஜ ராஜ்ஞே அப்படின்னு சொல்லிடுச்சு. அடுத்தது இந்திராய அதிராஜாய, அதிராஜனான இந்திரன் அப்படின்னு அடுத்தது சொல்லித்தாது. மூணாவது இந்திராய ஸ்வராஜ்ஞே, ஸ்வராட்டா இருக்கக்கூடிய இந்திரன், அவனுக்கு அவனை குறிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, இந்திரன்றது ஒத்தம்தான். முதல் வாக்கியம் ராஜாவான இந்திரன் அப்படின்னு சொல்லித்து, ரெண்டாவது அதிராஜனான இந்திரன் அப்படின்னு சொல்லித்து, மூணாவது ஸ்வராட்டான இந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பூர்வபக்ஷம் சொல்ற மாதிரி பார்த்தாக்கா, ஒரே ஒரு வாட்டி இந்திரன் சொல்லிட்டோ, மீதி ராஜ்யே அதிராஜாய ஸ்வராஜ்யே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே தனியா. திருப்பி திருப்பி மூணு வாட்டி இருக்கு இந்திராயன்னு சொல்லணும், இந்திராய ராஜ்யே, இந்திராய அதிராஜாய, இந்திராய ஸ்வராஜ்யே அப்படின்னுட்டு மூணு மூணு இடத்துலையும் இந்திராய இந்திராயன்னு சுரூபத்தையும் சொல்லி, இவ அதிராஜன் ஸ்வராஜன் இப்படி இந்த ஸ்வராட்டப்லாம் சொல்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விவேகத்தை சொல்றது. இந்த தேவதைகள் வந்து இந்த குணத்தை வச்சு பார்க்கச்ச வெவ்வேறு அர்த்தத்தை சொல்லும், வெவ்வேறு வியக்திய சொல்லல, புரிஞ்சுக்கோங்க, வெவ்வேறு வியக்தி வெவ்வேறு ஆள சொல்லல, ஒரே மனுஷன்தான், ஒரே மனுஷனுக்கு பல குணங்களை சொல்றோம், பல குணங்கள். என் குழந்தை என்னை பார்த்து என்ன சொல்லும், அப்பான்னு கூப்பிடுறது, என் பேரனோ பேத்தியோ தாத்தா அப்படின்றது, என் கிருஹிணியோ தன்னுடைய பர்த்தாவா பாக்குறா, எங்க தகப்பனார் என்ன பிள்ளையா பாக்குறார், எங்க மாமனாரோ மாப்பிள்ளையா சொல்றார். இவ பாருங்க, இந்த மாப்பிள்ளைன்னு சொல்லச்சே என் ரூபம் ஒரு மாதிரி மாறுறது, பிள்ளைன்னு சொல்லச்சே ஒரு மாதிரி மாறுறது, அப்பான்னு சொல்லச்சே ஒரு மாதிரி மாறுறது, இவோ என்ன வாங்க போங்கன்ற, என் பொண்ணு என்ன பண்றது, அப்பா ஆபா அப்படின்றது, தாத்தா நீ வாத்தாத்தா அப்படின்றது பேத்தி. இப்போ இவ்வளவு காடு இவ்வளவு அப்புறம் இந்த பிறந்ததுதான் அதெல்லாம். ஆனா அது என்ன பண்றதுனாலே என்ன வாப்பம் தான் என்ன கூப்பிடுறது, வாப்பம் தான் கூப்பிடுறது. ஆனா இவோ வாங்க போங்கன்னு கூப்பிடுறா. ஏன் அப்படின்னா அந்த சம்பந்தம் இருக்கு பாருங்க, அதனுடைய சம்பந்தமானது அந்த சுரூபத்தையே மாத்தி காமிக்கிறது. உறவு சம்பந்தம் இருக்கே அது மாத்தி காமிக்கிறது. என்னுடைய மாப்பிள்ளைகள் ரெண்டு மாப்பிள்ளைகளுமே என் மருமான்கள் தான், எங்க அக்கா பொண்ணுக்கு அக்கா பிள்ளைக்கு பெரிய பொண்ணை கொடுத்தேன், என் முன்னோட்டு தங்கையினுடைய பிள்ளைக்கு சின்ன பொண்ணை கொடுத்துட்டேன். இவர் ரெண்டு பேரையும் சின்ன பதவி தான் பார்த்துட்டு இருக்கா. இவோ
அதை என் பெரிய மாப்பிள்ளைக்கு ஒரு சாதனை ஊட்டி விட்டுருக்காங்க அந்த காலத்துல. இன்னைக்கு மாப்பிள்ளைன்றதுனால என்ன பண்றாங்கனாக்கா, மாப்பிள்ள வாரோம், மாப்பிள்ள வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. காரணம் என்ன? அந்த ஸ்தானத்துக்கு. அதனால எது நம்மளோட சம்பந்தம் வருதோ அதை கொண்டு ரூபமும் மாறி வருது. இப்போ அபகதபாத்மா தஹரஹா அப்படின்னு சொன்னாக்கா, பாபங்கள் அற்ற தஹராகாசன், பாபங்களற்றவன் தஹராகாசன் அப்படின்னு சொல்ற குணம் வேற. விஜரஹா அப்படின்னா முதுமையற்றவன் தஹராகாசன் அப்படின்னு நித்திய குண சம்பன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு சப்தத்துக்கும், ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒவ்வொரு குணத்தை சேர்த்து சொல்லச்சு, அதனுடைய அர்த்தமே மாறுறதா இல்லையா? அதனுடைய சொரூபம் மாறுறதும் தெரியாது. மனுஷர் ஒத்தனா இருந்தாலும், பரமாத்மா ஒத்தனா இருந்தாலும், இந்த குணங்கள் சேர்ச்சா மாறுறது அது, குணங்கள் சேர்ச்சா மாறுறது அது. அதே மாதிரிதான் இங்க இந்திராய ராஜ்யே, இந்திராய அதிராஜாய, இந்திராய சுவராஜ்யே அப்படின்னு சொன்னாக்க ஒவ்வொரு குணங்களும் மாறுகிறது. இந்த குணங்கள்னாலும் சுரூபம் மாறுறது. அதே மாதிரிதான் இங்கேயும். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார், நான் அவா தேவதா பிரதத்வாத் அப்படின்னு சங்கரசகாண்ட சூத்திரம். இது ஜெயமணி சொன்னாரோ அல்லது போதாயனோட சொன்னாரோ தெரியாது. ஆனா அது என்ன இருக்கு அப்படின்னாக்க, நானாவா பல தேவதைகளா பார்க்கணும், தேவதை வேறாகிறது, தேவதா பிரதத்வா தேவதைகள் வேறு வேறாகிடுறது. அதனால குடுக்கச்ச அந்த தஹராகாசன் அபகதபாத்மான்னு சொன்னா வேற தேவதை மாதிரி, அந்த குணம் வேற, அந்த குணத்தை உடையவன், அதனுடைய சுரூபம் வேற, இந்த குணத்தை உடைய சுரூபம் வேற. பரமாத்மா ஒத்தனா இருந்தா கூட இந்த குணங்கள் சேர்ச்ச ஒவ்வொன்றும் தனித்தனியா பிரியறது, அதனுடைய அழகு வேற. அது நீங்க தேவ பெருமானை சேர்த்தாலும் ஒரே பெருமாள் தான், ரங்கநாதனை சேர்த்தாலும் ஒரே பெருமாள் தான், ஆனால் அந்த அழகு தனித்தனே. ஒவ்வொரு பெருமாள்டையும் ஒவ்வொரு அழகு இருக்கு, ரசு ரசு நம்ம சேவிக்கணும். அது இல்லாத போனாக்கா இருப்பினம் வைக்கிற மேங்கூட நான் எங்காவது காலக்கிராம முடிச்சு சேர்த்தாலும் எனக்கு போறோம். ஆனா இதுதான் நமக்கு பிரதானமா இருக்கு அந்த மாதிரி. ஆகையினால இந்த அதிகரணத்தினால என்ன சொல்றதுன்னாக்க, குணங்களை தனியா அனுசந்தானம் பண்ணக்கூடாது. குணங்களோட சேர்ந்த குணத்தை உடைய எந்திரமான் பரியந்தம் அர்த்தம் பண்ணிட்டு சொல்லணும். இதுதான் அர்த்தம் இந்த அதிகரணத்துக்கு. இது பிரதானவதேவ ததுக்தம் அப்படிங்கிற சூத்திரத்தினால இதை சாய்க்கிறார். இது பிரதான அதிகரணம் அப்படின்னே பேரு. இப்போ இந்த வேதாந்த தீபத்துல இந்த அதிகரணத்தினுடைய சுரூபத்தை சேவிக்கலாம். சின்ன அதிகரணம் தான், ஆனா பிழை மூணு ஸ்லோகம் அதிகரணம் வேற ஆளுதாச்சு இருக்காரு சுவாமி இருக்கு. இப்ப பாருங்க, பிரதானவதேவ ததுக்தம் தஹர வித்யாயாம் தது ஏயிஹ ஆத்மானமனு வித்ய பிரஜந்தி ஏதான் சத்யான் காமான் அப்படின்னு சொல்றது. ஏ எவர்கள் இஹ இங்கு ஆத்மானம் அணுவித்ய, ஆத்மாவான பரமாத்மாவை அணுவித்ய உபாசித்து பிரஜந்தி அடைகிறார்கள். இன்னொன்னு ஏதாம்சம் சத்யான் காமான், இந்த திருக்கல்யாண குணங்கள் இருக்கே அவைகளையும் எவர்கள் உபாசிக்கிறாளோ அப்படின்னு அர்த்தம். இது அபகதபாத்மத்வாதி குணானாமப்பி, அபகதபாத்மத்துவம் முதலான குணங்கள் இருக்கே அவைகளை கூட பரமாத்ம ஸ்வரூப சிந்தனவது பிரதக் சிந்தனம் விகிதம். பரமாத்ம ஸ்வரூபத்தை எப்படி நம்ம உபாசனம் பண்ணுவோமோ அந்த மாதிரி திருக்கல்யாண குணங்களையும் தனியா உபாசிக்கணும், அதையும் சிந்தனை பண்ணணும், அனுசந்தானம் பண்ணணும்னுட்டு விதிக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன சந்தேகம்னா, கிம் குணசிந்தனே தத்த குண விசிஷ்டதையா பரமாத்ம சிந்தனமும் ஆவர்த்தனையும் உதநேக்கு சந்தையாக. குணசிந்தனை குணத்தை சிந்தனை பண்ணச்ச, சொரூபத்தை சிந்தனை பண்ணிடுறோம், குணத்தை சிந்தனை பண்ணச்ச, அனுசந்தானம் பண்ணச்ச, தத்த குண விசிஷ்டதையா அந்தந்த குணங்களோட சேர்ந்த பரமாத்ம சிந்தனம் ஆவர்த்தனியம், பரமாத்ம சிந்தனமானது அந்தந்த குணங்களோட சேர்ந்த பரமாத்மாவை சிந்தனம் பண்ணணும், ஆவர்த்தி பண்ணணும். அப்படியா உத நேதி சம்சய? அப்படி இல்லை, வெறும் குணத்தை ஒண்டி சிந்தனை பண்ணா போதும், முதல்ல தனியா சுரூபத்தை அப்புறம் குணங்களை தனியா
அப்படின்னு சொன்னா. அப்படி அப்படியா? இத மாதிரி சந்தேகம். பரமாத்மனஹ ஏகஸ்யைவ சர்வேஷாம் குணானாம் குணித்தேன. இங்க எத்தனை குணங்களை சிந்தனை பண்ணா என்ன, அத்தனை குணத்தை உடையவன் பகவான் ஒத்தன் தானே. அதனால சகர்தேவ ஒருமுறை ஒருமுறை சிந்தன உபபத்தே, அவனை உபாசிக்கிறது ஒருமுறை பண்ணாலே போறோம். ஒருமுறை அவன் சொருபத்தை பண்ணிட்டாக்க மீதி குணங்கள்னு அவனதான சொல்றது. தனியா ஒன்னும் ஒவ்வொரு வாட்டியும் குணத்தை சொல்லிச்சு அவனை நீங்க சேர்த்து உபாசிக்க வேண்டாம். உபத்தேகே நான் ஆவர்த்தனியம் பூர்வபக்ஷ ஆவர்த்திக்கவே வேண்டாம். ஒவ்வொரு முறையும் பரமாத்மாவையும் சேர்த்துதான் அனுசந்தானம் பண்றோன்றது வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். சித்தாந்தம் குணினக சுரூபைக்கேபி, குணத்தை உடைய குணி இருக்கானே அவனுடைய அந்த பரமாத்மாவுடைய சுரூபமும் ஒண்ணுதான், அதுல சந்தேகம் இல்லை. ஐக்கியபி தத்த குண விசிட்ட ஆகார பேதா, அந்தந்த குணத்தோட சேர்ந்த ஆகார பேதம் இருக்கு. ஆகார பேதம் இருக்கு. ஒரு குணத்தோட சேர்த்துட்டாக்க இந்த குணத்தோட சேர்ந்தவன் பரமாத்மா, அந்த குணத்தோட சேர்ந்தவன் பரமாத்மான்னு சொல்லச்சு, அதனுடைய ஆகாரம் வடிவம் வந்து வேற மாறி இருக்கு. நிருசிம்ம அவதாரம் பிரமாண்ட அவதரிச்சு ஹிரண்யகசிபுவை பாக்குற அப்போ அவருக்கு கோபம், இது பண்றது அப்படி கோபம் வருது. ஏன்னாக்கா பக்தன் அடிச்சுட்டானேன்னு இப்போ, அதனால அந்த அந்த கோபமானது வேற. அதே பிரகலாதாழ்வான பெருமாள் பாக்குற சமயத்துல சரோஜ சமுதிரிசாகட்டு அற்புதமான திருக்கண்கள் தாமரை புஷ்பங்கள் மாதிரி அப்படியே மலர்ந்து மலர்ந்து பெருமாள் அனுசரிச்சானா, அப்ப பாக்குற நிருசிம்மன் வேற. ஒரே நிருசிம்மன் தான் தயா தயா குணத்தோட அனுகிரகிச்ச வேற நிருசிம்மன் ஆயிட்டான், அனுகிரகிக சுரூபன் ஆயிட்டான். அதே அந்த ஹிரண்யகசிபுவை அடிக்கிற சமயத்துல நிகிரகம் பண்ற குணமா போயிடுத்து. அதனால அந்த நிருசிம்மன் வேற, இந்த நிருசிம்மன் வேற. ஆகையினால குணத்தினால எவ்வளவு மாறுதல் அடைஞ்சிடுத்து பாருங்க. எல்லாரும் பயப்படுற தேவதைகள்லாம் அதனால இது அதனால மாறி போயிடுறது இது. ஆகவே ஒரே குணம்தான். இது எதுக்கு இதை மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேள்வி வரும். ஏ ராமகிருஷ்ணபுரம் அவர்களுக்காக சொல்லுவேன், ஒரு குரு உபதேசிக்கிறார், நானும் கடவுள் நீயும் கடவுள் எல்லாரும் கடவுள் அப்படின்னு. ஒரு மூர்க்கன், நானும் கடவுள் எல்லாரும் கடவுள் நானும் கடவுள் எல்லாரும் எல்லாருமே கடவுள் தான், கடவுள் கடவுள் நல்லதே பண்ணுவார் அப்படின்னு அவன் அடுத்து போயிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் ஓடி ஓடி போறா பயந்துட்டு, என்ன அப்படின்னா யானை மதம் பிடிச்சி வருது, யானை மதம் பிடிச்சி வருது, நீயும் போ நீயும் போன்ற. இவன் பைத்தியக்காரத்தனமா நானும் கடவுள் யானையும் கடவுள், அந்த யானை போய் கடவுள் கடவுள் அடிக்குவான் அப்படின்னுட்டு போறான். கடைசியில யானை இவனை தூக்கி போடுறது அடிபடுறது. அந்த யானை பாக்கணும் சொல்றான், தளிப்பாப்பா தளிப்பாப்பான்னு கேட்கல இவன். அப்புறம் குரு கிட்ட வந்து கேட்டா குரு சொல்ற, இது வந்து நீ நான் சொன்னது நீ ஒத்தன் கேள்வியோ, அந்த யானை பாகன் அவனும் கடவுள் தானே, அவன் சொன்னானா இல்லையா தள்ளி போனட்டு, அந்த கடவுள் சொன்னதை கேட்டு நீ ஏன் கேட்கல? ஏன்னா இது வந்து சொரூப ஐக்கியம் இல்லை. அத்வைதிகள் சொல்ற மாதிரி சொரூப ஐக்கியம் இல்லை. எங்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் வேற, அந்த ஆத்மா என்னோடு சேர்ந்த அந்தரியாமி வேற பகவான், உங்களோடு சேர்ந்து இருக்கிற அந்தரியாமி வேற பகவான். இப்படிதான் இங்க அர்த்தம் சொல்லணும். இது இன்னொரு சுவாரஸ்யம் பார்த்துக்கோங்க, அது எல்லா இடத்துலயும் இந்த மாதிரிதான். அவன் நம்ம சாப்பிடுறோமே தெரிஞ்சுக்கோங்க, சாப்பிடுறோமோ முதல்ல ஆராதனம் பண்றோம், திருவாராதனம் பண்ணச்சே பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிடுறோம். இவ்வாறு என் காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன கிரகம் இருக்கு, இப்ப திருப்பதிலையும் சின்ன வீடு இருக்குது, இந்த ஆத்திர நான் ஆராதனம் பண்றேன். ஆராதனம் பண்ணதே காஞ்சிபுரத்துல பெருமாள் இருக்க, அங்க ஒரு க்ஷேத்திரம் பெருமாளை ஆட பண்ணி வச்சிருக்கேன், இங்கேயும் இருக்க பெருமாள் இங்க அடையன் ஆராதனம் பண்ற சமயத்துல இங்க சமர்ப்பிக்கிற பிரசாதம் கொள்ளியோ அதை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் சமர்ப்பிச்சுடுறேன். அங்க ஆராதனம் பண்ற பட்சத்துல அங்கேருந்தே திருப்பதி பெருமாளுக்கும் நான் மானசீகமா சமர்ப்பிச்சுடுறேன். அப்புறம் என்ன பண்றோம், சாப்பிட உட்காரணும். சாப்பிட உட்காரச்சு நான் எதை சாப்பிடறனோ அதை முதல்ல எனக்கு உள்ள அந்தரியாமிக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். அப்போ
ஏற்கனவே பிரம்மனை சமர்ப்பிச்சு வச்சிருந்த உள்ள சனகிராமூர்த்திக்கு சமர்ப்பிச்சுட்டோம். சமர்ப்பிச்சுட்டு திருப்பி நம்ம சாப்பிடுறதுக்கு அனுயாகம்னு பேரு. இந்த அனுயாகம் பண்ணிச்சு நான் அந்த சமர்ப்பிக்கிறேன். ஏற்கனவே பிரம்மன் சமர்ப்பிச்சாச்சு. பிரம்மன் நான் ஏற்கனவே சமர்ப்பிச்ச அந்த பிரசாதத்தை திருப்பி உள்ளுக்குள்ள பிரம்மன் நான் சமர்ப்பிச்சேன்னாக்கா சமர்ப்பிச்ச பிரசாதத்தையே திருப்பி நான் சமர்ப்பிக்கலாமா அப்படின்னு சந்தேகம். அப்போ அதுக்கு பெரியவா சமாதானம் சுவாமி சாத்திருக்கார் என்ன சார் சுவாமி அதுல நான் எனக்கு அந்தரியாமையா இருக்கிற பிரமாள் வேற உள்ள இருக்கக்கூடிய பிரமாள் அவர் சுரூபம் அப்படியே சத்தியானம் சுரூபமா அவன் இருந்தோடு இருக்கான். இங்க உள்ள இருக்கிறவன் உனக்கு அந்தரியாமையா இருந்தோடு இருக்கான். அந்த சுரூபம் எல்லாம் ஒன்னா இருந்தா கூட உனக்கு அந்தரியாமையா இருக்கிற பெருமாள் வேற எனக்கு அந்தரியாமையா இருக்கிற பெருமாள் வேற அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால எல்லா இடத்துலையும் பெருமாள் தான், எல்லா குணங்களையும் உடையவன் பெருமாள் தான். ஆனாலும் கூட ஒவ்வொரு குணம் சேரச்ச அதனுடைய ஆகாரம் மாறுறது, ஒவ்வொரு வியக்திக்கு அந்தரியாமையா இருக்கச்ச அவனுடைய சுரூபமே மாறுறது. இது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அது அதனால குணச்சிந்தனம் அதுல குணி சிந்தனமும் முக்கியம். அத சொல்ற தத்த குண விசிஷ்ட ஆகார பேதா ஆவர்த்தனீயமிதி. அது ஆவர்த்தி பண்ணிதான் ஆகணும். பெருமாள் குணங்களோட சேர்ந்து ஆவர்த்தி ஆவர்த்தி பண்ணணும். வெறும் அப்படியே பண்ணிடக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சூத்ரார்த்தஸ்து சூத்ரார்த்தம் சாதிக்கிறார். பிரதானவது ஆவர்த்தனீயமேவ. பிரதான் இந்திரனுக்கு அபிஷேகம் கொடுக்குச்சு. எப்படி ஒவ்வொரு வாட்டியும் இந்திரன் ஆவர்த்தி பண்ணணும் பண்றோமோ அந்த மாதிரி இங்கேயே ஆவர்த்தி பண்ணிதான் ஆகணும். வித்யிலையும் பிரம்ம வித்யிலையும் யதா இந்திராஜ ராஜ்யே புரோடாசன் ஏகாதகபா அப்படின்னு அங்க வாக்கியம். இப்ப இந்திராஜ ராஜ்யன்னு அங்க இருக்கு. அதுக்கப்புறம் இந்திராய அதிராஜாயன் இருக்கு. அப்புறம் இந்திராய ஸ்வராஜ்யன் இருக்கு. இப்படி ஒரே இந்திரனுக்கு ராஜான் பேரு, ஸ்வராஜான் பேரு, ஸ்வராட்சன் பேரு, அதிராஜன் பேரு. இப்ப இந்த மூணு இது மாறுறச்ச அந்த சுரூப ஆகாரமே மாறிடுறது. ஒவ்வொரு இடத்துலயும் இந்திராஜன் இந்திராயன் அனுமதி தான் இருக்கணும். அது சொல்ற இது இந்திரசிய ஏகத்வேபி. ஒரே இந்திரன் தான், ஏகமா இருந்தா கூட ராஜத்வாதி விசிஷ்ட ஆகார பேதாது தேவதா பேதா. ராஜத்வ விசிஷ்டா இந்திரஹா, அதிராஜத்வ விசிஷ்டா இந்திரஹா, ஸ்வராட்ப விசிஷ்டா இந்திரஹான்னுட்டு மூணு விதமான இந்திர ஆகாரம் தெரியிறது. அதனால தேவதா பேத இது பிரதானாவிருத்தி. பிரதானம் ஹவிஷம் ஒரு வாட்டி பண்ணாலே போதுமே அப்படின்னு. ஆனா மூணு வாட்டி பண்றோம் ஆவர்த்தி, மூணு வாட்டி பண்றோம். அது மாதிரி தத்வதேவ அந்த மாதிரிதான் இங்கேயும். ததுத்தம் சங்கர்ஷே சங்கர்ஷ காண்டத்துல சொல்லப்பட்டிருக்கு. நானாவா தேவதா பிரதக்வாத். தேவதா நானா, இந்த இந்திரன், இந்திரன் இங்கே ராஜா, ராஜா ராஜாவான இந்திரன், அதிராஜனான இந்திரன், ஸ்வராட்டான இந்திரன் அப்படின்னுட்டு தேவதா பிரதக்வம் இருக்கு. ஏன்னா தனித்தனியா இருக்கு விசேஷனம் சேர்ந்ததுனால. அந்த மாதிரிதான் இங்கேயும். அப்ப ஆத்மாதகரஹ விஜரோதகரஹ இப்படி ஒவ்வொன்றையா சொல்லணும். அது அப்படிதான் சொல்லணும். ஒவ்வொன்றுத்திலையும் குணம் குணி, குணம் குணி ரெண்டுத்தையும் சேர்த்துதான் பண்ணணும் அப்படின்னு இந்த அதிகரணத்தினால சாதித்தருள்கிறார் சூத்திரகாரர் அஸ்மன் குருபரம்பராயே நமஹ. அப்படியே.